குருவர்களும் திருவலைகளும் கைகூட எங்களுடைய ரிஷி தொண்டநாதன் அவர்கள் இன்றைக்கு எங்களோட சப்சங்கத்தில் வந்து கலந்து கொண்டுள்ள எங்களுக்கு புதியவரெல்லாம் கடந்த 3 வருடங்களாக அவர் இங்கே வந்து குழந்தைகளுடைய சப்சங்கம் மற்றவர்களெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்தது முதல்ல எங்களுடைய நிகழ்வோடு நாங்கள் இங்கே 2 புஸ்தகங்களை வெளியிட இருக்கின்றோம். இந்த 2 புஸ்தகங்களை இலங்கையில் இருக்கின்ற என்னுடைய கிளப்பாரிய நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் பல கேள்விப்பட்டிருக்கிறோம் நாங்கள். இப்போ அவர் வந்து இந்த 2 புஸ்தகங்கள், ஒன்று இந்து சமய சிந்தனைகள், மற்றது அடுத்து அதே வந்து சம் தோட்ஸ் ஆன் ஹிந்துசியம் வந்து ஆங்கிலத்திலேயும் இருக்கின்றது. இந்த 2 புஸ்தகங்களை இங்கே இன்றைக்கு வெளியிடுவதாக இருக்கின்றோம். நாங்கள்லாம் நாள் நிச்சயம் பண்ணுகிற போது இதெல்லாம் இன்றைக்கு ஆணி உத்தரம் பெருமண்டு பார்த்தது செய்யவில்லை. அது இன்றைக்கு வந்து அமைந்தது இறைவனுடைய திருவருள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த 2 புஸ்தகங்களை வெளியிடுவதற்கு நீதியரசர் வருவார் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் அவருடைய வர முடியவில்லை. அவருடைய சார்பிலே என்னுடைய ரிஷி தொண்டநாதன் அவர்கள் இன்றைக்கு இந்த சமயத்தில் இதை வெளியிட்டு வைக்க இருக்கின்றோம். இந்த 2 புஸ்தகங்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல முன்னர் நான் நீதியரசர் விக்னேஸ்வரனை பற்றி நேரடியாக எனக்கு அவரை சந்தித்து பழக்கம் இல்லை. ஏன்னா அது அவர் ஒரு துணிச்சலான நீதிபதியாக இருந்திருக்க வேண்டும் என்று தெரியும். அந்த இலங்கையிலே நடந்த சூழல்களிலே கூட அவருடைய தீர்ப்புகள் அவைகளை பற்றி பார்த்து வியந்திருக்குது. ஆயினும் பிற்பாடு இந்த நூல் தற்குணேந்திரன் அவர்கள் தந்த பிறகு அதை வாசித்தவுடன் மேலும் அந்த புஸ்தகத்துக்கூடாக ஒரு பரிச்சயம் வருகின்றது இல்லையா? அது ஒன்று. அப்போ ஒருவரை நேரு கண்டால் பேசினால் கூட அந்த அளவு புரிந்து கொள்ள முடியாது. இது வந்து அவர் வேறு வேறு காலகட்டங்களிலே வேறு வேறு இடங்களிலே அவர் ஆற்றிய உரைகளின் தொகுப்பாக இருக்கும். அப்படி எனக்கு ஒரு ஆளை சந்தித்தால் கூட இவ்வளவு பரிச்சயமாக அவரை அறிந்திருக்க முடியவோ தெரியாது. ஆனால் அவருடைய பேச்சுக்களின் ஊடாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய நண்பர் சிதம்பரநாதன் இங்க வந்திருக்கிறார். அப்ப அவரிடம் இதை பற்றி ஒரு தொலைபேசி மூலம் கலந்துரையாடிய பொழுது அதற்கு இவர் விக்னேஸ்வரனை பற்றி ஒரு நேரடியாக அறிமுகமும் இருந்திருக்கின்றது. அவர் அதை பகிர்ந்து கொண்டார். நான் சொன்னேன் இன்றைக்கு இந்த கூட்டம் இருக்குது, இப்போ நீங்கள் இதை மற்றவருடன் ஒரு சிறு வார்த்தையாளர் மூலமாக கலந்து கொண்டால் நல்லா இருக்கும் என்று சொன்னேன். அவர் சம்மதித்தார். அவர் இப்போ தன்னுடைய அனுபவத்தை அவருக்காக பகிர்ந்து கொள்கிறார். மிகுந்த உற்சாகத்துடனும் விருப்பத்துடனும் இங்கு குழுமியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு கலந்தாங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய நண்பரும் மிஞ்சக பணிப்பாளரும் டாக்டருமாகிய திரு ஆர் லம்போதரன் அவர்களுக்கும் ஐயா தொண்டர் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை மேலும் தெரிவித்துக் கொண்டு நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களை பற்றி அவர் ஒரு நாடு அறிந்த பிரபல நேர்மையான நீதியரசர். இலங்கை அரசாங்கத்தில் நீதித்துறையை பற்றி உங்களுக்கு தெரியும், அது ஒரு புறம் இருக்க. அவருடைய பேச்சை நான் உயர்தர வகுப்பு படிக்கும் பொழுது வீரகேசரி பத்திரிகையில் பார்த்தேன். மட்டக்களப்பில் அவர் நீதிபதியாக நியமனம் பெற்று அங்கு ஒரு பகிரங்க விழாவில் அரச உத்தியோகத்தராகவும் நீதித்துறை பொறுப்பான பதவியில் இருந்தோண்டும் சில ஆழமான கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். அதை பத்திரிகையாளர்கள் கூட்ட பொழுது நான் இப்படியான ஒரு நீதிபதியை பார்க்க வேணும் என்று விரும்பினேன். ஆனால் நான் யாழ்ப்பாணத்தில், அவர் மட்டக்களப்பில். நீதிபதியில் பார்க்கவே முடியாது, அது வேற விஷயம். அப்போ அடுத்ததாக அவர் யாழ்ப்பாணத்துக்கு இடமாற்றல் ஆகி வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த அந்த பத்திரிகை செய்திக்கு பிறகு அவருக்கு எடுத்த நடவடிக்கை அரசாங்கம் அவர் யாழ்ப்பாணத்துக்கு இடமாற்றலே வந்தார். அவர் யாழ்ப்பாணத்தில் வந்தவுடன் செய்தியில் விட்டார் பேட்டியில், எனக்கு இது ஒரு பதவி உயரும் மாதிரி என்று. நான் யாழ் மாவட்டத்தில் வேலை செய்தார். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மாவட்ட நீதிபதியாக இருந்தவர்,
யாழ் மாவட்டத்தில் 5 மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கு. அப்போ அங்கே ஒரு புது மாவட்டத்துக்கு நீதிபதி யாழ்ப்பாணத்தில் மல்லாங் கைட் சாவச்சேரி பருத்துற யாழ்ப்பாணம் சொல்லி 5 மாவட்ட நீதிபதி. ஆனால் மாவட்ட நீதிபதினு சொல்கிறா 5 பேர் வைக்கணும். அப்போ அது ப்ரொமோஷனோ டிமோஷனோன்றது வேற. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு வர்றதுலே பதவியிலே அநேகமாக எல்லாருக்கும் ஒரு உற்சாகம். மிகப்பெரிய மாவட்டம். அப்போ யாழ் மாவட்டத்துக்கு வந்த பொழுது அவர்கிட்ட இடமாற்றத்தை பார்த்த பொழுது எனக்கு அந்த செய்தி ஞாபகம் வந்துச்சு. ஓ, வீரகேசரி இந்த நடவடிக்கை தான் இவரங்க வந்திருக்கிறாருன்ட்டு. அடுத்த கட்டமாக ஒரு கிழமையில் செய்தி வந்துச்சு, வீரசிங்க மண்டபத்தில் நீதிபதி விக்னேஸ்வரன் பேசுகிறார். என்ன தலைப்பில் பேசுகிறான்னு பார்த்தால், ஜே கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுடைய விழிப்புணர்வுகள் பற்றிய விளக்கங்கள். அதை தமிழில் சட்டத்திறமி கந்தையான் நவரேந்திரன் எழுதியிருந்தார். அவர் அவங்கள்ட்ட வட்டுக்கோட்டையை சேர்ந்தவர். அவர்கிட்ட விழாவில் அந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசுகிறார். அப்போ நான் யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்துக்கு போனால் இங்கு குழுமி இருக்கிறத விட 2 மடங்கு தான் அங்கே இருந்தார்கள். மண்டபம் தெரியும் தான் அவங்களுக்கு, வீரசிங்க மண்டபம் புத்தக வெளியிட்ட விழாக்கு வீரசிங்க மண்டபம் இப்போவும் விழா நிரம்பி வளைகிறது. நீதியரசர் வாரார் பிரதம பேச்சாளரா. ஆனால் சனத்தின் அளவு இப்போ இங்கே இருந்த ஆக்கள் பார்க்க 2 மடங்கண்டா 2-3 ரோத்தான். அதுக்கெல்லாம் நானும் இன்னொரு பேர் தான் இளைஞர்கள். அப்போ நான் வீரதரம் படிக்கிறேன். அப்போ அந்த பேச்சு அவர் ஒரு ஆங்கிலத்திலையும் தாராளமாக பேசுவார், தமிழிலையும் நிறைய பேசுவார், சிங்களத்திலையும் பேசுவார். அது போகிற விஷயம். அப்போ விழிப்புணர்வு பற்றிய விளக்கம் என்ற பேச்சை கிட்டத்தட்ட அவர் சனத்தை பற்றி இதை பற்றி நீதியரசர் வந்து 1 மணிக்கேலத்துக்கு மேலே பேசினார். இப்போ வந்தவர் ஒருவரும் வெளியில் போயில்லை. நியமனாளமான கருத்துக்களை அவர் ஆங்கிலத்தும் தமிழரும் கலந்து பேசி கொண்டிருந்தார். அதை கேட்டவுடன் நான் எங்களுடைய ஊருக்கு அவரை அழைக்கணும் என்ற ஒரு சிந்தனை அதில் பட்டது. சமயம் அந்த நேரத்தில் நான் இந்து வாழ்வர் சங்க தலைவராக எங்களோட ஊரில் இருந்தேன். அப்போ ஒரு சந்தர்ப்பம் வரும் நேரம் கூப்பிடறதுக்கு. அப்போ விழாக்கள் வரையில் ஒரு கும்பாபிஷேகம் வந்துச்சு. அப்போ கும்பாபிஷேகம் ஆலயம் பிரவர்த்தாந்தது கும்பாபிஷேகம், அது மல்லாத்துல மாவட்ட நீதிபதி. அப்போ கும்பாபிஷேகத்துக்கு இவர் அழைக்கணும், பேச்சாளர் அழைக்கிற பொறுப்பை எங்களோட இந்து வாழ்வர் சங்கத்தில் அந்த பரிபாலன சார் விட்டுட்டார். அந்த பொறுப்பை என்ன டைம் விட்டுட்டார். அப்போ ஆரை கூப்பிடலாம் என்றால் நான் ஜோதன், இதுதான் சந்தர்ப்பம், இவரை அழைக்கணும். கிட்ட வட்ட கூட்டம் மல்லாகம். அப்போ மூத்த சட்டத்திறமிகள் சிலர் எங்களோட உறவினர் உட்பட ஊரவர்கள் பலர் சட்டத்திறமிகள் இருக்கிறவங்க, அவருக்கு முன்னுக்கு வேலை செய்கிறவங்க, அவரோட போய் கேட்டேன். பேரை சொன்ன அமைந்ததில்லை. இப்போ அவர்கள் ஒவ்வொருத்தர் ஒருவர் சொன்னார், எங்கே என்னத்துக்கு கூப்பிடுறாரு, சங்கரத்தையில் கும்பாபிஷேகத்துக்கு அவரை சொற்படுவார். அப்போ அவர் சொன்னார், அவர் சங்கரத்தைக்கு வாரமாக பிளாங்க இல்லை அவரை பிடிக்கின்றார். ஓ, இன்னும் ஒருவர் சொன்னார், நாங்கள் சேம்பரத்துக்கு போகிற இல்லை, மற்ற நீதவான் மாதிரி அவரோட கதை கேளாது, அவற்ற சட்டம் அங்கே சேம்பருக்கு சட்டத்தன்மையில் வரக்கூடாதுன்ட்டு. இன்னும் ஒரு சிரேச சட்டத்தன்மை சொன்னார், அவர்கிட்ட போனா சில உள்ள அவர் கதைச்சு எடுப்பாருன்னு சொல்லி அவர் சட்டத்தன்மையில் சங்க தலைவர். அவர் சொன்னார், அவர் தாடி நீதவான், அவருக்கு தாடி, இப்போவும் தாடி அப்போவும் தாடி, தாடியர்கிட்ட கிட்ட போயிடலான்ட்டு. இப்போவும் தாடியோட அவர் இருக்கார், உயர் நீதிமன்றத்திலையும் தாடியோட இருந்தவர். முஸ்லீம் நீதிபதிகளையும் அங்கே தாடியோடு இருக்கல, அமீர் இஸ்மாயில் என்று சுப்ரீம் கோர்ட்லேயும் அவரோட பேனலில் இருந்தவர். அமீர் இஸ்மாயில் ஆரண்டு வந்து கேட்குறவை அங்கே இருக்கிறவர். ஏன்னா தாடியோட தான் நினைவு முஸ்லீம் ஆகலாம், இவர் தான் தாடியோட இருக்கார். அப்போ தாடியோட கதை கேளான்னு சொல்லியாச்சு. இப்போ தோல்வி. அப்போ நாங்கள் தங்கம்மா அப்பா குடி அம்மாவை பேச்சாளராக கூப்பிட்றோன்னு தீர்மானம் எடுத்து தெல்லிப்பள்ளி துக்கியம்மன் கோயிலுக்கு நான் போன் நினைங்க, ஒரு இளைஞரோட போய் அவோட கதைச்சு அவோமென்று சொல்லி பேசுவதற்கு வரன்று சம்மதிச்சிட்டான். தெல்லிப்பள்ளி துக்கியம்மங்களால் மல்லா சந்தியால் வரும்பொழுது மல்லா நீதிமன்ற ஞாபகம் எனக்கு வந்துச்சு. இந்த நீதிபதியை தானே கொண்டு வர்றதுக்கு வெளிக்கிட்டாங்க, எல்லாரும் மறந்து விட்டார்கள். நாங்கள் ஒருக்கா கதைச்சால் என்னன்னா, என்னோட வந்தவர் சொன்னால் அவரும் ஜாங் போய் நீதவான் தச்சில் பிடிச்சி அடைச்சா என்ன செய்கிறேன். அப்போ நான் சொன்னேன், ரெண்டு பேரும் சைக்கிள்லாம் போகிறோம். நான் சொன்னேன், அடைச்சா நாளைக்கு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆக்கல் இருக்கு, எடுக்கிறதுக்கு உன்னை எடுப்பினான், நீதவான் என்ன விட்டது அடைக்கிறது கேட்டு பார்ப்பேன். அப்புறம் ஓச்சர் நின்றார், அவர்கிட்ட சொன்னேன், ஐயா வச்சிருந்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்களா இருந்துட்டு நாங்கள் சொன்ன இப்படி வட்டுக்கோட்டையில் வந்திருக்கோம், இந்து வாலிபர் சங்கத்திலேருந்து வந்திருக்கோம்னு சொல்லுவோம். அவர் சம்மதி இந்த நேரத்தில் சனிக்கெழமை வேண்டாக்கு சந்திக்கல, சனி நேரில் முன்னுக்கு அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கோம், இப்படி கணக்கு எழுதி அவர் கேட்டு அவர்கிட்ட கடமை அவர்கிட்ட கேள்வி. நாங்கள் சொன்னால் அப்படி ஒன்றுமே நீங்கள் சொல்லும், அவர் அனுமதிச்சா போகிறோம், இல்லாட்டா போகிறோம்னு பேப்பரில் எழுதி தர சொன்னார். எழுதி கொடுத்தோம் ஒரு பேப்பர்னு அவர் வந்தார். கொடுத்தோடனே அவர் உள்ளுக்கு வர சொன்னார். ரெண்டு பேரும் பங்களாவுக்கு பின்னுக்கு போனோம். பின்னுக்கு வார வேறு இன்னும் இன்றைக்கு ட்ரபிளில் போட போகிறேன்னு சொல்லி கொண்டு தான் வாரேன். போனால் வியூ சந்தனம் கோயிலால் போகிறோம், துர்க்கியம்மன் கோயிலால் போகிறோம். வெட்டி போனோடனே வாரங்கோ இருங்கோண்டார். அப்போ ப்ளஸ் அப்போ என்ன விசேஷம் பண்ணார், நாங்கள் சொன்ன இப்படி இந்து வாழை சங்கத்தில் வந்திருக்கோம், கும்பாபிஷேகத்துக்கு உங்களை பிரதம பேச்சாளராக
ஏன் என்ன தெரிவு செய்த நீங்கள்னு உங்கள் கேள்வி. அங்கே பொறுப்பு விசாரணை. அப்போ நான் சொன்னேன், உங்களுடைய பேச்சு விழிப்புணர்வுடைய விளக்கங்கள் கூட்டத்தில் நான் கேட்டுறேன். அதுதான் சொன்னேன் வீர் அதில் வந்திருந்ததே விரல் விட்டு என்ன குடியாக்கள் அதுக்கு உங்களை போல வயதானாக்களும் இருந்தவை கொண்டு என்ன கேட்டேன். யாழ்ப்பாணத்தில் வீரசிங்கம் பண்ண உடனே தான் நேம தேரா தயாரித்து கொண்டு போன வேணாம் பேச்சு அது அது அப்படி கேட்டுட்டு சொன்னேன். அப்போ அதுலேயே ஒரு அவருக்கு ஒரு எங்களில் ஒரு பற்று வந்துட்டுது. அங்கே கேட்டுத்தான் அங்கே வந்ததே ஒரு எங்களுக்கு லாபமாக இருந்துச்சு. அப்போ அவர் கேட்டால் என்ன பேச்சு என்ன தலைப்பில் பேசுவோம். அதுக்கிடையில் ஒரு கேள்வியை கேட்டார். நான் தலைப்பு யோசிக்கிறதுக்கு இடையில் நீங்கள் ஏன் யாரோ வேறு ஆக்களை அணுகாமல் இப்படி நீங்கள் நீரம் நீதிமன்ற மங்களவும் வந்தீங்க கேட்டு அடுத்த கேள்வியும் கேட்டேன். இப்போ நான் சொன்ன பல சட்டத்திறனைகளை கேட்டுனாங்கள். அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இப்படி உங்களோட நேரடி தனிப்பட்ட தொடர்புகள் வைக்கலாம்னு சொல்லியிருந்தார்கள். அதனால் அப்போ நீங்கள் என்ன வந்த நீங்கள் துணிஞ்சேன்ற அவருக்கும் ஒரு சந்தேகம் பொதுமக்கள் கூறையில் இப்போ முருகன் சிந்திக்க வச்சார் மல்லான் ஜந்தியில் உங்கள்கிட்ட வந்தோம். பின்ன அவர் சொன்னார், தான் 8:30 வருவேன், 10:30 விடவனும் கூட்டுக்கு வருவான். அதுக்கிடையில் கேட்டார், இந்த கோவில் என்னுடைய பரிபாலன நீதி நியாயாதிக்கம்னு சொல்லுவார் ஜூர் செக்ஷன் அதுக்குள்ள வருதா மல்லாகம் மாவட்ட நீதிமன்ற எல்லைக்குள் இந்த ஆலயம் வருதான் கேட்டேன். ஆலய விவகாரங்கள் எல்லாம் கோட்டையிலானே யாழ்ப்பாணத்தில் ஒரு நாளைக்கு 15 வழக்கு எடுத்தால் ஒரு வழக்கு கோயில் வழக்காக இருக்கும் இல்லை கோட்டிலே. நான் பார்த்துருக்கேன் எங்கள் சொந்தக்கார லோயசனுடைய கூற கூடு பார்க்கறதுக்கு பள்ளிக்கூட காலத்தில் ஓய்வு நேரங்களில் கூறுறது. அப்போ அவர் சொன்னார், இந்த கோயில் வழக்கத்தில் உள்ள இங்கே இருந்தால் அது வேறு பிறகு. நாங்கள் சொன்னோம், அது யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்துக்கெல்லாம் தருதுண்டேன், நல்லா தெரியுமுன்னா ரூம் பண்ணேன், இங்கே வருடா வந்து பேசலாம், அப்படி வந்தாலும் நாங்கள் இங்கே விசாரணை எடுக்காமல் ஒரு இடத்த மாற்றம் உண்டு சட்டம் இருக்குது அணையான்னு நான் சொன்னேன். அவர் ஏற்றுக்கொண்டு மனைவியை கூப்பிட்டு தேநீர் ஒழுங்கு பண்ணிட்டு தான் வர்றதுன்னு சம்மதிச்சுட்டேன். அப்போ அவர் வந்து சரியாக 8:00 சொல்லப்பட்ட நேரத்துக்கு அங்கே நின்றார். 10:30 கூடு அவர் ஃபங்க்ஷுவாலிட்டி அந்த கூடு அந்த டைமுக்கு தோங்குவார். பின்னர் 5:00 வரைக்கும் நீதிமன்றம் நடக்கும். தவணை போடுற வழக்கம் அவர்கிட்ட இல்லை. அப்போ அது ஒரு விசாரம் அங்கே அவருக்கு பெருமை வந்ததுக்கு. சேர்ந்து அவர் வந்து அங்கு வந்ததும் அவர் நீதிபதி வாரான்னு சொன்ன உடனே அங்கே காலையில் 7:00 சட்டத்திறனையும் குழுமி இருந்தார். கோயிலே தெரியாது, அந்த கோயிலுக்கு ஒரு நாளும் வந்ததும் இல்லை, எல்லாரும் குழுமி இருந்தார். அப்போ நான் அதில் ஒரு சிதேச சட்டத்திறனியை கேட்டேன், நீங்கள் இந்த விழாவுக்கு தலைமை தாங்குவோம். அவர் கோயிலுக்கு மேலும் உறுத்தானவர். அப்போ அவர் சொன்னார், தான் தலைமை வாங்கினால் நீதிபதி விரும்ப மாட்டார், நீங்கள் இளைஞர்கள் தலைமை தாங்கன்னு சொல்லி நாங்கள் தலைமை தாங்கி தங்கம்மா அப்பா குட்டி அம்மாவும் வந்திருந்தவோ கிட்டத்தட்ட 1:30 ஆழமான பேச்சு. மக்களுக்கு ஒரு சந்தேகம், அவர்கிட்ட தாடி நிறம் தோற்றம் இல்லாமல் தான் முஸ்லீமா இவரையும் அவர் பார்த்தால் முஸ்லீம் மாதிரி முஸ்லீம்னு சொன்னால் முஸ்லீம் ஒன்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தோற்றம். அப்போ அவர்கிட்ட வெல்கம் ஸ்வீட் நான் தான் செய்தது. அப்போ சொன்னேன், எடுத்தோடனே வணக்கம் சொல்லி போட்டு குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் தனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணரும் வீதியெல்லாம் வந்தேன். நீதவானுக்குரிய எந்த அறிகுறியும் இல்லை. கருதக்கோட்டோடு அங்கே இருக்கிறார். நான் பிள்ளையா வந்து ஆளும் பிள்ளை என்ன அந்த பாடலை பாடணும். அதிலே இருந்தே தலைப்பு துவங்கினார். பக்தியும் பாவனையும் என்ற தலைப்பு தான் நாங்கள் கொடுத்தது. அதை வச்சுக்கொண்டு மிகுதி ஐயாவும் அந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க சங்கரத்த முருகன் கோயில் சங்கதான் செய்ய. அப்போ அதில் அவர் ஒரு மனத்தியாலம் பேசினால் அந்த நேரம் 83 ரைட்ஸ் முடிஞ்சு 84 செப்டம்பர் மாதம் 15 அப்போ கொழும்பிலிருந்து கப்பலில் எல்லாம் வந்து அங்கு தங்கியிருக்கிற காலத்தில் அப்போ அவர் தான் சட்டத்திறனியாக இருந்த அனுபவத்திலிருந்து நீதிபதியாக வந்த இடையூறுகள் எல்லாத்தையும் சொல்லி பேசிக்கொண்டு போகிறார். தந்த பதவி மாற்றம் யாழ்ப்பாணம் வந்தது யாழ்ப்பாணம் பக்கத்தில் சேவையாற்ற சந்தர்ப்பம் வந்தது எல்லாம் சொல்லி கொண்டு போயிருக்க சொன்னார். இந்த ரயட்ஸ் வந்தது எப்படி அந்த ரயட்ஸ் வந்தது கன காரணங்கள் இருக்குன்ற ஒரு புது ஒரு புரியாத புதுரொண்டி அங்கே அவுட்டு விட்டார். ஆயுதப்படை போலீசார் அரசியல் அரசாங்கம் அரசியல்வாதிகள் கட்சிகள் அந்த தூண்டி கொலைகள் கொள்ளைகள் வீடெழிப்புகள் எல்லாம் நடந்த ஒரு ஒன்று இருக்க இன்னும் ஒன்று தங்களுடைய வீட்டை தாங்களே கொளுத்தி தமிழர் வெளியேற்றினர் சிங்களர். அது எப்படி என்றால் எல்கிசா தெய்வல இந்த பக்கங்கள் எல்லாம் சிங்களவருடைய வீடுகளில் தமிழர்கள் இருந்து வீட்டிலிருந்து எழும்பாமல் கட்சிக்காரராக தன்னிட வந்திருக்கலாம் சட்டத்திறமையை தான் கேட்க நான் அந்த வழக்குகளுக்கு ஏற்பட்டிருக்கேன். எனக்கு யார் வந்தாலும் வழக்கு பேசுகிறாங்க சட்டத்திறமையின்றது. அதே நேரத்தில் சிங்களவருக்காகவும் தமிழர் எழுப்புற வழக்குலையும் சிலருக்கு தான் ஏற்பட்டிருக்கேன். ஏற்பட்டால் சிங்களவருக்கு சிங்கள மக்களுக்கு
அந்த வழக்கை கொண்டு நடத்த காசு கொடுத்துட்டு காசு இல்லாமல் போகணும். ஏண்டா தமிழாக்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், கோர்ட் ஆஃப் அப்பீல், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணும், 25 இயர்ஸுக்கு வழக்கு நடத்துனா எழுப்பவே இயலாது. அப்போ ஸ்ரீமாவ கவர்னர் அந்த ரைன் டேக் கொண்டாந்து வீடுகளில் இருக்கிறவர்கள் 10 வருஷம் ஆட்சி எழும்ப தேவையில்லை அப்படியான புது புது அமெண்ட்மெண்ட்ஸ் வந்தது. அதுகளையும் சாதகமாக வச்சு தமிழர் வந்தோடனே அவங்க ரயட்ஸில் அந்த சிங்கள ஆக்கள் தங்கட வீட்டியை கொளுத்தினா தான் இவங்க எழும்புவாங்க. அப்ப நீங்கள் இங்க ஓடி வந்ததுக்கு நீங்கள் உங்கள்கிட்டயே காரணம் இருக்குன்னு அந்த சபையில பேசிட்டேன். அப்ப ஆக்கள் சிலர் அழுத்து வாங்கிட்டார். ஏண்டா அவர்களுக்கு அந்த பிரச்சனை அவர்களுக்கு தெரியும். இந்த அழுதவர்கள் அந்த அழுக ஆனா வரும் அந்த சில சந்தர்ப்பங்கள்ல. இப்ப ஒரு மரண சடங்குல போனா மனைவி அழுகிறது தன்னுடைய கணவர் இருந்த என்ன இருந்துச்சு அங்க இறந்தவரை பத்தியாது. அது போல அந்த ரைட்ஸ் சம்பவங்களை நினைவு கூர்ந்து அதான் ஒரு ஆதாரபூர்வமாக சாட்சியங்கள் சொல்றது போல அந்த சமய பேச்சை ஒரு சமகால நிகழ்வுகளோட ஒட்டி சமுதாய விழிப்புணர்வோட தொடர்புபடுத்தி அவர் அரசியல் பேசல ஆனால் நியாயமான ஆழமான கருத்துக்களை அவர் முன்வைத்து பேசிய பொழுது எல்லாம் பத்திரிகைகளை ஆளுநர்கள்லாம் வந்திருந்தவர் பெரிய செய்தி அங்கே வந்தது. அது போக அதுக்கு பிறகு நான் ஒரு முறை அரசாங்க சாட்சியாக நீதிமன்றத்துக்கு போயிருந்தேன். அப்போ அரசாங்க டிபார்ட்மெண்ட்டுக்காக போய் சாட்சியில் போகிறோம் ஆஃபீஸர்ஸ் போகிறது அது கனகாலத்துக்கு போகிறது அவருக்கு முன்னுக்கே போக வேண்டிய கட்டம் பண்ணி. அப்போ நான் அதில் இந்த பிலிமரி ஒப்ஜெக்ஷன்ன்ற ஒரு டைம் வரும் இவர் நீதிபதியை தெரிஞ்சவர் சாட்சியெல்லாம் கூடாது. ஆனால் அது எந்த இண்டிவிஜுவல் கேஸ் இல்லை பொதுவானா தானே அங்கே டாக்குமெண்ட்டை கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது. இன்னும் மற்ற பார்ட்டிக்கு ஒப்ஜெக்ஷன் கொண்டு இருக்க இல்லைன்னு சொன்னால் அவர் தான் விசாரித்தவர் நடந்தது. அப்போ அது வேறு விஷயம். அவர் அங்கே ஒரு சமய ஆசால் சிறுவராக தான் வந்து நீதிமன்றத்தில் இருப்பேன். இது இருக்கும் கருப்பு கோட்டை அது கோட்டையாக ஆகணும். ரெண்டு கட்சிக்காரர்கள் சட்டத்திறனைகள் வாதிட்டு கொண்டு போகும் பொழுது ஒரு கட்சி அங்கே டபுள் கேம் சட்டத்திறனைகள் தெரியுமாங்க யாழ்ப்பாணத்தில் சிலர் எல்லாரும் இல்லை. அப்போ அவருக்கு அது புரிஞ்ச உடனே இந்த நீதி விசாரணையில் தலையிட்டு தான் கேள்வி கேட்கணும். மன்று கேள்வி மன்றுக்கு கேள்வி கேட்குற அதிகாரங்கள் இருக்குது. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கோ ஆணுக்காகவோ அவர் தன்னுடைய விளக்கத்தை கேள்வி மூலமாக அந்த வழக்கை நெறிப்படுத்துறது ப்ரோசிக்யூஷனுக்கு வந்துடுவேன். அது பிள்ளை அது பிள்ளையோ சரியோன்றது வேறே நான் மண் நீதிமன்றம் செய்யலாம். ஏன்னா நியாய நீதியை கொண்டு வா உண்மையை உண்மைகள் உறங்குவதில்லைன்ற ஒரு நாள் நீதிமன்றத்தில் சொன்னதை நான் கவனிச்சினேன். நல்லா தமிழில் கேட்பார் இந்த தமிழிலே கேள்வியும் கேட்பார். சில சிங்களாக்கள் சம்மந்தப்பட்டிருந்தால் எஸ்பி ஏஎஸ்பி எல்லாம் சிங்கள மொழியில் குறுக்கு விசாரணை செய்து உண்மையாக கொண்டாடுவார். அதுக்கு மேலாக இவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது கிடைச்சல்னு சொல்லி பிறகு ப்ரொமோஷனை கொடுத்து ஹைகோர்ட் கொழும்பு கூட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு நேரம் அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கட்டம் தமிழ் இளைஞர்கள் எல்லாம் கைது செய்கிறோம். கைது செய்தால் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் என்று சொல்லி அவைத்த ஸ்டேட்மெண்ட் அவை சொல்லாமலே பேப்பரில் லீவ் போட்டு குட்டு தாக்குதல் அது இது எல்லாம் நான் செய்தான் மந்திரியை கொலை செய்ய கைது செய்தது ஏற்பட்டு அடிக்க போனவெண்டெல்லாம் எழுதி எழுதி குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஹைகோர்ட்டில் போட்டு ஒராளை ப்ரொடியூஸ் பண்ணால் ஏஎஸ்பி சைன் பண்ணி அவருக்கு பெயில் இல்லை. வழக்கு முடிந்த வரைக்கும் செல்வந்தராயா இருந்தாலே என்ன நேரம் உழுக்கிறோம் அரசியல் தலைவர் இல்லாமல் வெளியில் வெளியிலாம். இந்த கட்டத்தில் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தார் குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் டோர்ச்சரில் எடுத்தால் சட்ட வலுவற்றது என்று ஹைகோர்ட் ஆர்டர் ஜட்ஜ் ஒரு தமிழ் இந்த வழக்கில் குற்ற வா ஒப்புதல் வாக்கு மூலம் சட்ட வலுவற்றதுன்னு தீர்ப்பு இருக்குது. ஒற்று கொழும்பில் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்படி துணிஞ்சு இவன் வடமாநிலத்திலேருந்து இருந்தவனும் செய்யலாது கொழும்பிலேருந்தும் செய்யலாது. வீட்டில் இருக்கணும் மங்களூரில் இருக்கணும் வீட்டில் இருக்கணும் அரசாங்கத்தில் இப்போ பாதுகாப்புடுறான் இருப்பார் அவருக்கு அவர் பாதுகாப்பு தெரியுறதில்லை நம்ம வீட்டுக்கு போட்டிருப்பான் எவரும் எதுவும் செய்யலாம். அப்போ அவர் அந்த தீர்ப்பை கொடுத்தோடனே ஒரு ஹைகோர்ட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுதில் கோர்ட் அமைப்பிலுக்கு புறமோனா தமிழருக்கு நிச்சயமாக இல்லை கோர்ட் அமைப்பிலுக்கு புறமோனை கொடுத்தாங்க. இந்த ஹைகோர்ட்டில் இருந்தால் எல்லா பொடிகளும் மொழியில் வர வேண்டிய போகுது. கோர்ட் அமைப்பிலுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தோடனே அவர் பத்திரிகையில் ஒரு அறிக்கை விட்டார் எனக்கு ஒரு காலம் முறிச்சு தான் முறிச்சிருக்கிறார் இப்போ ஏண்டா அந்த சேவையை இங்கே செய்யலாம் இதில் இருந்தால் தான் செய்யலாம் கோட்டை வைப்பில் செய்யலாம் அது ரெஃபரன்ஸ் தானே கோட்டை வைப்பில் கேஸ். அது மட்டும் இல்லை அங்கேயும் போய் அங்கேயும் ஒரு முக்கியமான வழக்குகளுக்கு பல தீர்ப்புகளை இப்போ சொல்லிச்சார் நிறைய நேரம் போகும். இப்படியாக போய் இப்போ எந்த ஒரு உயர் நீதிமன்ற நீதியரசாக அவருக்கு பதவியர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அரசாங்கம் கொடுத்துட்டு என்ற கோட்டை வைப்பில் கேள்வியாக விட்டாச்சு. ஜூனியராக இருந்தாலும் உயர் நீதிமன்றத்திலேயே நீதியரசராக அவர் வந்துட்டார். அங்கு அவர் தமிழர்களுடைய வழக்கை தமிழில் விசாரிப்பார். ஆலய விவகாரங்கள் எல்லாம் அங்கே தேங்கிக்கு விட ஆலயங்கள் எல்லாம் இங்கே
ரெண்டு சில்லு புட்டினோன்னு நகர்த்தி கொண்டு போறாங்கல்ல நீங்கள் சொல்லி கோர்ட் ஓப்பன் கோர்ட்லயே சொல்லி அந்த தீர்ப்புகளை எல்லாம் துரிதப்படுத்தி முடிக்கிற உத்தம நீதியரசர். இதை விட விசேஷமாக மல்லா நீதிமன்றத்தில் ஒரு விவகாரம் நடந்துச்சு, ஆலயங்களில் வேள்வி சம்பந்தமான ஒரு விவகாரம். அப்போ ஒரு வேள்வியை நிறுத்த சொல்லி ஒரு சார வழக்க போட்டார். வழக்க போட்டால் அது பெரிய விசாரணை, ரெண்டு தரப்பு சிரேஷ்ட சட்டத்திறன்கள் எல்லாம் வந்து விவாதம் தொடர்ந்து நடக்குது. பத்திரிகையில் வெளிக்கொண்டு வரையினா மக்கள் வெளிக்கொண்டு வரைக்க ஒரு நாள் தீர்ப்பு வரப்போது ஒரு கட்டம் வந்துருக்கு தீர்ப்பு. அப்போ தவணை போய்கொண்டு இருக்குது, இடக்கல உத்தரவு கொடுத்துட்டார் வேலை நடத்தலாதுன்ட்டு. அப்போ இந்து சமய கலாச்சாரம் அமைச்சு வேள்வியை நிறுத்த சொல்லி ஒரு சட்டம் பாஸ் பண்ணி செய்தி அளவில் போட்டுட்ட முடிய சட்டமாக அது உறுதியான சட்டம் பதவியில்லை. அப்போ இவர் பத்திரிகைகளெல்லாம் இதை பற்றி அலசி கொண்டிருக்கேன், இவர் எப்படி தீர்க்க, இவர் ஒரு வெஜிடேரியன் சமயத்தில் ஆர்வமுள்ள ஒரு நீதிபதி, அப்போ அநேகமாக வெட்டக்கூடாது என்று தான் தீர்ப்பார்கள் என்றால் எல்லாத்தையும் உவம் பத்திரிகைகளெல்லாம் போட்டி ஒன்றும் அவர் சரியலான்ட்டார் வந்து கோட்டில் பார்த்துக்கொள்ள கொண்டு கோட்டிலாம் செய்தி எழுதியெல்லாம் அனுப்பினான். அப்போ நான் பார்ட் டைமாக அந்த டைமில் இளநாட்டில் வேலை செய்தான். சவாரண்டம் பிரின்சிபல்லாம் இடிட்டர் இன்ட்ரோடிகள் இதுக்கு அவர் பொறுப்பு சப்பிட்டர்ஸ் கணவீரின் அவர் தான் இன்ட்ரோ. அப்போ சவாரண்டம் பிரின்சிபல் இன்னும் குழந்தை பிரின்சிபல் கூப்பிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணால் ஆர் மல்லா அவங்கட்டு போடுறேன் இன்னும் எல்லாரும் மாட்டேன்டாங்க அவரை கூட போனால் அதை இதை எழுதி கருத்து தான் இருப்பேன். அப்போ நான் போடுறேன்னு போகிறேன் போனால் முதலாளிய மாஸ்டர் சொல்லிவிட்டுன்னு வேறு இவ்வளவு நீண்ட விசாரணை செய்கிறபடியால் விட்டலாமன்னு உள்ள தீர்த்தர் கெசட் நோட்டிபிகேஷன் இல்லை, ஆறு விட்ட தட உத்தரவுக்கு கெசட் நோட்டிபிகேஷன் அவன் விடையில, சும்மா மீட்டிங்ல ராஜதர மந்திரி பேசி போட்டு போக பேப்பர்ல போட்டு அவ்வளவுதான். கடைசியாக விட்டலாமன் தீர்த்து கூட என்று அவர் சொன்ன முடிவு. இந்த ஆலயங்கள் சார்பாக ஆலயத்தில் வெளி நடக்கக்கூடாது வேற விடயம், இதை உறுதியாக சட்டமாக்க விடும் சொல்லி சட்டமாக்காமல் சும்மா கண் துடைப்பு சுற்று நிறுவனங்கள் மூலம் நீதியை நிலநாட்ட முடியாதுன்னு சொல்லி அவர் ஒரு வித்தியாசமான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டார். அப்போ அது கொஞ்சம் ஒரு பரபரப்பை அங்கே ஏற்படுத்தினார். அது எல்லாம் முடிஞ்ச அப்புறம் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக கேட்க இன்னும் ஒரு முக்கியமானவருக்கு ஒரு ஒரு சோதனையான காலம். ஒரு சுவாமிஜி, இந்த சுவாமிஜி மேரட்ட போகிற வரைக்கும் நிறைய சோதனைகள் வர்றது அவர் அவருக்கு மதிச்சு மாத்தலை சுவாமி என்றும் ஆள் இருந்தார். அவர் நித்யானந்தா இல்லை பிரேமானந்த அவரை கொண்ட கைது செய்திருப்பாங்க. விக்னேஸ்வரன் வீட்டில் பேர்ந்தவர் என்னோட கொஞ்சம் நண்பரான அப்புறம் அந்த வேள்வி வழக்கில் கொஞ்சம் நெருக்கமாக பழையனா அப்புறம் அவரோட கொழுப்புலேருந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் வீட்டில் அவர்கிட்ட சுவாமி இந்த படம் இருந்தது இருக்கிறது நான் பார்த்துருக்கேன். அப்போ இவர் அவரை இந்தியாவில் மறியலில் வைத்தோடனே இவர் இந்தியாவுக்கு ஒரு அளவில் போயிருக்கார். போன இடத்தை அவரை போய் மறியலூரில் இந்திய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு அங்கேயும் பொமிஷன் இருக்கு, போய் பார்க்கலாம் ஜட்ஜஸ் போய் பார்க்கலாம் கைதிகளை அவர்கிட்ட நலன்களைன்னு சொல்லி போய் பார்த்துருக்கேன். அப்போ அங்கேயே பத்திரிகைகளையும் எழுதி இங்கத்தை பத்திரிகைகளெலாம் மேகசீன்லாம் எழுதி இவரை கொஞ்சம் அவதூறு பண்ண முயற்சி எடுத்துருக்கார். அவர் அதுக்கு சொன்ன விளக்கம், அவர் சுவாமியின் குற்றச்சாட்டை பற்றி நாங்களும் எத்தனையோ வழக்கில் விசாரிச்சிருக்கோம், சிலது உண்மைகளை கண்டு கொள்ள முடியாது, அவர் குற்றம் செய்தாரோ இல்லையோன்றது வேற விடயம். நாங்கள் பழகும் பொழுது எங்களுடைய அவர் இப்போ ஒரு மது போதையில் இருக்கிற ஆசிரியர்கிட்ட நாங்கள் போதனைகளை பெற்றால் அந்த மாணவர்கள் முழுவதும் மது போதைக்கு அடிமை ஆகிறதில்லை, அந்த கல்வியை மட்டும் அவர்கிட்ட பெற்றுக்கொள்கிறோம். அதுபோல் சுவாமிகிட்ட நாங்கள் சில விஷயங்களை பெற்று நாங்கள் அவர் ஒரு துப்பாக்கிய நிலையில் தள்ளப்பட்டிருப்பேன், சரியோ புள்ளியோ நான் இந்தியாவுக்கு போகும்போது என்னுடைய மனச்சாத்திக்கு அவரை பார்க்கணுன்றதுக்காக பார்ப்பேன். அவர் அங்கே பார்த்ததுக்காக அவர்கிட்ட பங்களோ இங்கே செக் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்காவில், அவர்கிட்ட வீட்டில் அவரோட சம்மந்தப்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள்னு சொல்லி அந்தளவு தூரம் அவருக்கு அந்த ஒரு இக்கட்டானிலே அவருக்கு வந்தது. அவர் தன்னை ஆண்டவர் காப்பாற்றிருக்கான்னு சொல்லுவார். சுப்ரீம் கோர்ட்லேருந்து அவர் எந்த சந்தர்ப்பத்திலையும் அவரை நிறுத்த முடியல. அண்மையில் இந்த பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்காவை வெளியேற்ற விவகாரத்தில் அவர் தான் ஒருவர் சொன்னது, நான் அப்போ இலங்கையில் நின்றானிப்போ டிசம்பர் மாதம் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது இந்த பிரதம நீதியரசர்கள் தான், இப்படிப்பட்ட சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து ஜனாதிபதிக்கு அதிகாரங்களை வழங்கினது இதே நீதியரசர் அவவை வைத்து ஹில்டன் ஹோட்டலில் அவர் இதை பேசினவர். அவவும் இருக்கிறா எல்லா பிரதம நீதியர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் சட்டத்துறையில் சந்தப்பட்ட அரசியல் எல்லா ஹய ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல அவர் சொன்னவர், நாங்கள் கொண்டு வந்த சட்டம் தான் எங்களை தண்டிக்குது, அதுக்கு இவ்வளவும் முக்கிய பொறுப்பாளர் எனக்கு சட்ட வரவு செய்யக்க அவர் தான் பொறுப்பாக இருந்திருக்கிறான் சிராணி பண்டாரநாயக்கா. இன்னும் பயிரங்கமாக சொன்னார் இப்போ நாங்கள் இந்து வாழ்வர் சங்க விழாவில் ஐயாமல் வந்தீங்கள் விக்னேஸ்வரன் ஐயாமல் வந்தவர் இப்படி ஒரு சந்தர்ப்பம் இப்போ நாங்கள் இவர் வர்றது எனக்கு தெரியாது. வட்டுக்கோட்டை வையமைக்க இப்போ இந்த மாதம் இந்த வருஷம் தை மாதம்
புறப்படாத பொழுது ஐயா பிரதமர் பேச்சாளர் அங்க வந்திருந்த விக்னேஸ்வரன் ஐயாவும் பேசினார். இப்ப அவர் ஒரு எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நீதியார் சார். இலங்கையில தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு ஒரு உதாரண புருஷராக அவர் இருந்திருக்கிறார். சிங்கள மக்களும் அவரை மதிச்சிருக்கிறார்கள். அவருடைய மானும் ஒரு அரச வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் இப்படிப்பட்ட புத்தகங்களை எழுதுவதற்கு மிகவும் பொருத்தமானவர். கொள்கை அளவில் செயல் அளவில் எல்லாவற்றிலும் அவர் ஒரு புனிதமானவர். அவர் ஒரு பரம்பரை வெஜிடேரியன் திருச்செல்லாம் கேட்டிருக்கிறார். இறுதியாக நான் இப்போ ஜனவரியில் கடைசியாக கீரிமலை சிவன் கோயிலில் அவர் கந்த புராணம் படித்து கொண்டிருக்கேன். கீரிமலை சிவன் கோயிலுக்கு நான் போகும் பொழுது இந்த பக்தர்களுடைய இந்த கந்த புராணம் படித்து கொண்டிருக்கேன். அங்கே உள்ளவையில் தெரியாது அவர் யாருன்ட்டு. போய் ஒரு பக்தனாக இருந்து அங்கே படித்து கொண்டிருக்கேன். நான் போகிறேன்னு அவர்கிட்ட பார்த்துட்டு வர்றதானவன்ட்டு அவர் தான். அவர் இருக்கிறவங்க போதெல்லாம் கஷ்டம் இப்போ அப்படி இருந்து கீழே இருந்து படித்து கொண்டிருக்கேன். அங்கே நவலேஸ்வரர் குருக்கள் இருந்தார். அவர் பக்தர்களை அவர் சாதாரணமாக எளிமையாக பழகுவார். ஒரு பைசிக்கிளில் தான் மல்லாத்திரை நீதிபதியாக இருக்கும்பொழுது பட்டுக்கோட்டைக்கெல்லாம் பைசிக்கிளில் வந்து போவார். முந்தி அவருடைய மனைவி ஒரு பைசிக்கிள், அவர் ஒரு பைசிக்கிள், அப்போ எல்லாம் ஆள். அவரை பற்றி இங்கே பேசுவதற்கு நான் பெருமைப்படவின்றேன். அவரோட பல சந்தர்ப்பங்கள் இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய எனக்கு என்னுடைய நண்பருக்கும் டாக்டருக்கும் மைய பணிப்பாளருக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்திப்பது சிறு உலகம். நாங்கள் தீர்மானமாக சந்திக்க நாங்கள் இன்றைக்கு நீங்கள் வர்றது இதில் சந்திக்கிறது எல்லாம் முற்பிறப்பில் கொடுத்த கிடைத்த நன்மைகள் என்று நான் நினைத்துக் கொண்டு உங்களோட உடல் பெற்றுக் கொண்டேன். இந்த அருமையான நூல்களை நீங்கள் பெற்று பயன்பெறணும். அதனுடைய இன்னும் நிறைய ஆக்கங்கள் இருக்குது. அது நூல் வடிவில் வரணும் என்று நான் விரும்பினதான் இன்றைக்கு இப்படி ஒரு நடக்கிறது சந்தோஷப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.